செங்கல் விவசாயி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தேக்கு மரம் வளர்ப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எறும்புகள் அந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து இன்னைக்கு மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து அடிக்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒட்டு பசை சேர்த்து அடிக்க போகிறோம். எப்படி மிக்சிங்கிறத பார்க்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோனோக்ரோட்டாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 5 ml வரைக்கும் கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 லிட்டருக்கு தான் அடிக்க போகிறேன். மருந்துகள் எப்பயுமே நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக் பண்ணிக்குவோங்க, அப்போ தான் மிக்சிங் ஆகும் கரெக்டாக. இது வந்து லிட்டருக்கு வந்து 3 ml சேர்த்துக்கோங்க, 10 ml திட்டம் ஊற்றிக்கோங்க, அதிகமாக தேவையில்ல. 1% மூணு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கனாலே இந்த தேக்கம் கண்டுகளில் தெரியுது பார்த்தீங்க, எறும்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த தலைகள்லையும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓட்டைகளும் இருக்குது. அதனால தான் இந்த மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து மட்டும் அடித்தா அதோடய பயன்கள் இருக்காது. இந்த மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மோனோக்ரோட்டோபாஸ் அடித்தா இது வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஒட்டு பசையும் நான் சேர்த்துருக்குறேன். ஒட்டு பசை வந்து அதை வந்து இந்த மோனோக்ரோட்டோபாஸும் சேர்ந்து பிடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த எறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்ப பதிவில் சொல்லிருப்பேன், இந்த தேக்க மரத்தை வந்து வளர்ச்சியை தடுக்குன்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் மருந்து கொடுக்கணுன்றது மோனோக்ரோட்டோபாஸ். இந்த வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி கண்டுகளுக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா தேக்க மரம், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து அதிகமாக வந்து நம்ம நிலத்தில் வந்து முந்திரி வச்சுருக்கேன். முந்திரிக்கு வந்து நான் ஆரம்ப காலங்கள்லேருந்து வந்து இந்த மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து கொடுத்துட்ருக்குறேன். அதனால் நல்ல பயன் இருக்குது. நம்ம வந்து இந்த மோனோக்ரோட்டோபாஸ் மருந்தை வந்து ஆரம்பத்தில் இருந்து 15 நாளுக்கு பிறகு இந்த மோனோக்ரோட்டோபாஸ் அடிக்கலாம். அந்த முந்திரிக்கு மட்டும் நம்ம இந்த ஒரு மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து மட்டும் அடித்தா போதும். இதே நீங்கள் தேக்கங்கண்ணுகளுக்கு அடிக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டு பசையை சேர்த்து அடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இலைகளில் வந்து பூச்சி தாக்குதல் அந்தமாரி எதுவுமே ஆகாமல் இருக்கும். அதனால் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அந்த உச்சி வரைக்கும் பாருங்கள். தேக்கங்கண்ணுகளில் வந்து அதிகமாக அந்த எறும்பு இருக்குது. அந்த எறும்பு தான் வந்து இந்த மரத்தை வந்து அழிச்சிரும்னு சொல்லுவாங்க. எறும்பு வந்து மரத்துக்கு வந்து பகையும் கூட சொல்லலாம். தேக்க மரத்துக்கு இந்த மருந்து அடித்த உடனே இந்த தேக்க மரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே உச்சியில் பாருங்கள் எப்படி அந்த தழைகளை வந்து அந்த எறும்புகள் சாப்பிட்றதுங்கிறது தெரியும். அது பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த தழைகளை வந்து அந்த எறும்புகள்னால ரொம்ப பாதிப்பு. இந்த தேக்கங்கன்று பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மிகப்பெரிய தேக்க மரம் தான். உச்சியில் பாருங்கள்,
தேக்கு மரம் வளர்ப்பு வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், பராமரிப்புகளை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். தேக்கும் கன்றுகளை வச்சு உடனே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பராமரிச்சிங்கன்னா ஒரு 7-8 வருஷத்தில் அந்த கன்றுக்கான ஈல்டு நிச்சயமாக கிடச்சிரும். ஆரம்ப காலங்கள்லேருந்து பராமரிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் மருந்து அடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேக்கு மரம் வளர்ப்பு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னை கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் விவசாயி.